வணக்கம். ராஜஸ்தான் கவர்மெண்ட் கடந்த வருஷம் 2021 ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எக்ஸ்போர்ட்டை பார்த்திங்கன்னா 6200 கோடி ரூபாய்க்கு பண்ணியிருக்காங்க. இது வருஷம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இதை பார்த்த அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இப்போது அவங்க ஸ்டேட்டில் ஒரு பெரிய அளவில் இந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எக்ஸ்போர்ட்டை வந்து கொண்டு போகணும், வேலைவாய்ப்பை பெருக்கணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் ஒரு புதிய பாலிசி வந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த பாலிசி பார்த்திங்க அப்படின்னா ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ராஜஸ்தான் ஹேண்டிகிராஃப்ட் பாலிசி 2022. இது வந்து செப்டம்பர் 2022 இது உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த பாலிசி மூலமா அங்கே இருக்கக்கூடிய நிறைய ஆர்டிசன்ஸ், புதுசாக அந்த கைவினை கலைஞர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அளவில் இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, அங்கே செய்யப்படக்கூடிய அந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸை வந்து விற்பனை பண்ணுறதுக்கான வாய்ப்பு, சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்கு, அதுக்கப்புறம் இ காமர்ஸ் வழியாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, ஒரு வருஷத்துக்கு ஒரு வாரத்துக்கு இலவசமாக அவங்க வந்து தங்களோட பொருளை டிஸ்பிளே பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஹேண்டிகிராஃப்ட்ஸ் வீக் அப்படின்னே வந்து உருவாக்கிறாங்க. அதன் மூலமா அந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ் வீக்கில் வந்து கவர்மெண்ட்டே வந்து எல்லா செட்டப்பும் பண்ணி கொடுக்கும். அதில் இந்த மாதிரி கைவினைப் பொருட்கள் உற்பத்தி பண்ணுறவங்க அவங்க தங்களோட பொருட்களை வந்து டிஸ்பிளே வைக்கலாம், விற்கலாம். இது வந்து ஒரு வாரத்துக்கு நடக்கும். இது போக உள்நாட்டில் அங்கங்கே இருக்கக்கூடிய முக்கியமான டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கேபிட்டலில் வந்து நிரந்தர ஸ்டால், இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நிரந்தர ஸ்டால் வைக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய அளவில் ப்ரமோட் பண்ணுறதன் மூலமா எக்ஸ்போர்ட் மட்டும் இல்லாமல் உள்நாட்டிலையும் இந்த பொருட்களை வந்து அதிகமாக விற்பனை பண்ணுறதுக்கான வாய்ப்பை இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து உருவாக்கி கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஹேண்டிகிராஃப்ட்ஸை நாம் வருஷம் பெரிய அளவில் ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்கோம், பல நாடுகளுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மகிட்டருந்து அதிகமாக இந்த பொருட்களை வந்து இறக்குமதி பண்ணக்கூடிய நாடுகள்னு சொல்லி பார்த்தா யுஎஸ், யூகே, அப்புறம் எல்ஏசின்னு சொல்லுவாங்க, லாட்டின் அமெரிக்கான் கரீபியன், ஆஸ்திரேலியா, கனடா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான், நெதர்லாண்ட்ஸு, யுனைடெட் அரபு எமிரேட், சுவிட்சர்லாந்து, இது எல்லாமே பொருளாதாரத்தில் பெரிய அளவில் வளர்ந்த நாடுகள் தான். ஸோ இந்த மாதிரி நாடுகள்லாம் வந்து இந்த மாதிரி கையில் செய்யக்கூடிய பொருட்களை வந்து வாங்கிறதுக்கு எந்த ஒரு தயக்கமும் காட்ட மாட்டாங்க. விலை பார்த்தீங்க அப்படின்னா பல மடங்கு லாபம் வச்சு விற்கக்கூடிய ஒரே பொருள் ஏற்றுமதியில் இந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ் தான். இப்போ கையில் செய்யக்கூடிய ஒரு சின்ன மரபொம்மை வந்து நம்ம ஊரில் சாதாரணமாக ஒரு 50 ரூபா 70 ரூபாய்க்கு விற்கும். ஆனால் அதே மரபம்மை ரொம்ப ஈஸியாக ஒரு $50 $70 நாம் வெளிநாடுகளில் உள்ள எண்டு யூஸருக்கு நாம் சேல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு விலையும் நிர்ணயிக்கவே முடியாது. இன்றைக்கி ஒரு தக்காளி ஒரு கிலோ என்ன விலைன்னா மார்க்கெட்டில் நம்ம செக் பண்ணி சொல்லிடலாம். ஆனால் ஒரு கையில் செஞ்ச ஒரு மரபொம்மையோட விலை என்ன, ஒரு வீணையோட விலை என்ன அப்படின்றத யாராலையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பொருளுக்கு நாம் சொல்கிறது தான் ரேட். ஸோ இதுதான் வந்து பெரிய அளவில் ஒரு ஏற்றுமதியாளர்களுக்கு லாபம் சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.